வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிமுலேஷன் ஆஃப் VHDL கோட் ஃபார் அர்த்தமெட்டிக் சர்க்கியூட்ஸ். அர்த்தமெட்டிக் சர்க்கியூட்ஸில் 4-bit சப்ராக்டர் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 4-bit சப்ராக்டர் ப்ரோக்ராமுக்கு நம்ம முதல்ல ஃபுல் சப்ராக்டரோட VHDL ப்ரோக்ராம் எழுதி அந்த ஃபுல் சப்ராக்டரோட VHDL ப்ரோக்ராமை போர்ட் மேப் மூலிமா நம்ம 4-bit சப்ராக்டருக்கு பயன்படுத்துவோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் சப்ராக்டர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபுல் சப்ராக்டர் அப்படிங்கிறது 3 பிட்டை சப்ராக்ட் பண்ணுற ஒரு சப்ராக்டரு. இந்த சப்ராக்டரோட இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ பி பிஇன் அப்படிங்கிற 3 இன்புட் இருக்குது. அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா 2 அவுட்புட் இருக்குது, டிஃபு பி அவுட்டு, டிஃப்ரென்ஸ் பாரோ அவுட்டு. இங்கே 3 இன்புட் இருக்கிறதுனால நமக்கு மொத்தம் 8 இன்புட் காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு இன்புட் காம்பினேஷன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் அவுட்புட் எப்படி இருக்குது, பாரோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் அவுட்புட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இன்புட்டில் 1 இன்புட் மட்டும் 1 இருந்தது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா 3 இன்புட்டும் 1 இருந்ததுன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் அவுட்புட்டு 1 கிடைக்கும். பாருங்கள், 0 0 1 0 1 0 1 0 0 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 கிடைக்குது. பாருங்கள், அப்படி இல்லைன்னா 3 1 இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸோட அவுட்புட்டு 1 கிடைக்கும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப டிஃபிகல்ட்டு ஏஎக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பிஇன், அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸை போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும். அடுத்து பாரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 0 1 0 1 0 0 1 1 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 3 1 இருந்ததுன்னா நமக்கு பி அவுட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிடைக்கும். அதாவது இப்போ பி அவுட் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னா பி அவுட் ஈக்குவல் டு ஏ பார் பி ப்ளஸ் ஏ பார் பிஇன் ப்ளஸ் பி பிஇன். இதை வந்து பார்த்திங்கன்னா பி அவுட்டோட ஈக்குவேஷனு. இப்போ நம்ம இந்த ஃபுல் சப்ராக்டருக்கு VHDL ப்ரோக்ராம் எழுதலாம். பாருங்கள், ஃபுல் சப்ராக்டருக்கு நம்ம என்டிடி எழுதலாம். என்டிடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும். இங்கே நமக்கு 3 இன்புட் இருக்குது, ஏ பி பிஇன். அப்போ ஏ இன் எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக், பி இன் அதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக். இதெல்லாம் இன்புட்டு, அதனால் இன் போட்டுக்கிட்டோம். அடுத்தது அவுட்புட்டில் டிஐஎஃப்எஃப் பி அவுட் அப்படின்னு 2 அவுட்புட் இருக்குது. டிஃப்ரென்ஸு அவுட்டு எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக்கு, பி அவுட்டு அவுட்டு எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக்கு. இப்போ இந்த இடத்துல என்டிடிடி நம்ம முடிக்கிறோம். அப்போ எண்ட் ஃபுல் சப் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஆர்கிடெக்சர் பிஹேவியரில் நம்ம டிஃபோட ஈக்குவேஷனையும் பி அவுட்டோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதணும். அதுக்கு முதல்ல நம்ம ஆர்கிடெக்சர் பிஹேவியர் ஆஃப் ஃபுல் சப் ஈஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு பிகின் ஆரம்பிக்கணும், பிகின்ங்கிறது போடணும். அதுக்கப்புறம் டிஃபோட ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். அதாவது டிஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் சிம்பிளுக்கு எக்ஸ்ஓஆர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ டிஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பிஇன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பி அவுட்டோட ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறப்ப பார் போட்டிருக்கிறதுக்கு நாட் ஏன்னு போடணும், டாட் வச்சதுக்கு அண்டுங்கிறது போடணும், ப்ளஸ்ஸுக்கு வந்து ஆறுங்கிறது போடணும். அப்போ பி அவுட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் நாட் ஏ அண்டு பி, அதுக்கடுத்தது ப்ளஸ்ஸுக்கு வந்து ஆர் போட்டிருக்கோம், அடுத்தது நாட் ஏ அண்டு பிஇன், அடுத்தது அந்த ப்ளஸ்ஸுக்கு ஆர் போட்டிருக்கோம், அதுக்கடுத்தது பி அண்டு பிஇன். அடுத்து எண்டு பிஹேவியர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு. அடுத்து 4-bit சப்ராக்டரோட என்டிடிடி எழுதலாம். அப்போ என்டிடிடி 4-bit சப்ராக்ட் ஈஸ் இன்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா A0, A1, A2, A3 அதாவது ஏங்கிற வேரியபிளில் 4 இன்புட் வாங்கியிருக்கோம். அப்போ ஏ இன் எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக் வெக்டார், A3 இருக்கனால 3 down to 0 போட்டுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிங்கிற இன்புட்டில் B0, B1, B2, B3 இருக்குது. அப்போ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 down to 0 நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது பிஇன் அப்படிங்கிறது ஒரே ஒரு இன்புட்டு தான். அப்போ பிஇன் இன் எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக், அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபு அப்படிங்கிற ஒரு வேரியபிள், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 down to 0 நம்ம போடணும். ஏன்னா டிஃப் 3 அப்படின் இருக்குது, அதனால் 3 down to 0 போட்டுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பி அவுட் அப்படிங்கிறது ஒரே ஒரு அவுட்புட்டு தான். அப்போ பி அவுட் அவுட் எஸ்டிடி அண்டர்ஸ்கோர் லாஜிக் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுடலாம், செமிகுலன் போட்டுடலாம். அடுத்து என்டிடி முடிக்கணும். அப்போ எண்ட் 4-bit சப் அப்படிங்கிறது போட்டு செமிகுலன் போட்டால் முடிஞ்சு. இப்போ ஆர்கிடெக்சர் பிஹேவியர்களுக்குள்ளே காம்பனண்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கணும்.
நம்ம என்ன ப்ரோக்ராமை பயன்படுத்துகிறோமோ அந்த பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஃபுல் சப்ராக்டர் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல் சப்ராக்டருக்கு ஃபுல் சப் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணணும். அதனால் காம்பனண்ட்டில் ஃபுல் சப் ஈஸ் அப்படிங்கிறது போட்டுட்டு ஃபுல் சப்பில் என்னென்ன இன்புட் அவுட்புட் வாங்கியிருந்தோமோ அதை இங்கே கொடுக்கணும். இப்போ போர்ட்டில் ஏ கமா பி கமா பிஇன் இதெல்லாம் இன்புட்டில் வாங்கியிருந்தோம், அதனால் இன் எஸ்டிடி அண்டர் ஸ்கோர் லாஜிக்குங்கிறத போட்டுக்கலாம். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா அவுட்டில் டிஃபு கமா பி அவுட்டுங்கிறத வாங்கியிருந்தோம், அதனால் பி அவுட்டு அவுட்டு எஸ்டி அண்டர் ஸ்கோர் லாஜிக்கு. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகலன் போட்டுடலாம், போட்டு இந்த இடத்துல முடியறதுக்காக. அதுக்கடுத்தது காம்பனண்ட் இந்த இடத்துல முடியறதுக்காக எண்டு காம்பனண்ட் அப்படிங்கிறத நம்ம போட்டு செமிகலன் போட்டோம் அப்படின்னா இப்போ காம்பனண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம சிக்னல் ஒன்று வாங்குகிறோம், அதாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பொதுவாக சிக்னலுங்கிறதும் ஒன்று வாங்குகிறோம். இங்கே வந்து டிங்கிற வேரியபிளை நான் வாங்கியிருக்கேன். அப்போ சிக்னல் டி எஸ்டிடி அண்டர் ஸ்கோர் லாஜிக் அண்டர் ஸ்கோர் வெக்டார் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டி டூ வரல இருக்கும், அதனால் டூ டவுன் டு ஜீரோங்கிறத போட்டுக்கிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல பிகின் ஆகுது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாலு கிடைக்குது, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ் ஒனுக்கு எழுதுகிறப்ப எக்ஸ் ஒன் கோலன் ஃபுல் சப் போர்ட் மேப்பு, இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஅப் ஜீரோ பிஎப் ஜீரோ பிஇன்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப் அப் ஜீரோ டிஎப் ஜீரோ, டிஎப் ஜீரோங்கிறது சிக்னலு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் டூக்கு எழுதுகிறப்ப ஃபுல் சப்பு போர்ட் மேப்பு ஏஆப் ஒன்று பிஎஃப் ஒன்று டிஎப் ஜீரோ டிஃப் ஆஃப் ஒன்று டிஎஃப் ஒன்று. அடுத்து எக்ஸ் த்ரீக்கு எழுதுகிறப்ப எக்ஸ் த்ரீ ஃபுல் சப்பு போர்ட் மேப் ஏ ஆஃப் டூ பி ஆஃப் டூ டிஎஃப் ஒன் சிக்னலு, அதேமாதிரி டிஃப் டூ டிஎஃப் டூ சிக்னல் டூ. அடுத்து எக்ஸ் ஃபோரோடது எக்ஸ் ஃபோர் கோலன்ஸ் ஃபுல் சப்பு போர்ட் மேப்பு ஏ ஆஃப் த்ரீ பி ஆஃப் த்ரீ டி டூங்கிற சிக்னலு டிப் த்ரீ பி அவுட்டு. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகலன் போட்டலாம். அடுத்தது எண்டு பிஹேவியர் போட்டு அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜைலிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கணும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே ப்ராஜெக்ட் நேம் நம்ம டைப் பண்ணணும், ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டோட நேம்னு நம்ம டைப் பண்ணணும். இங்கே நான் சப்புங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ நியூ சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு விஹெச்டிஎல் மாடுலை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணும், ஃபுல் சப்ராக்டரோட ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணணும். அப்போ ஃபுல் சப் அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுத்துக்கிட்டு ஆட் டு ப்ராஜெக்ட்டு நெக்ஸ்ட்டு. இப்போ ஃபுல் சப்ராக்டரோட இன்புட்டு அவுட்புட்லாம் நம்ம கொடுக்கணும், ஏபி பிஇனுங்கிறது இன்னு டிஃபு பி அவுட் அப்படிங்கிறது அவுட்புட்டு. அப்போ டிஃபையும் பி அவுட்டையும் அவுட்புட்டில் நம்ம மாற்றணும், அவுட்புட்டில் நான் மாற்றுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அதாவது ஃபினிஷு. அடுத்தது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுக்கலாம். கொடுத்தனா என்னாகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆயிரும். பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் சப்போட ப்ரோக்ராம் நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணணும். பாருங்கள் டிஃபோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதலாம், டிஃப் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பிஇன்னு செமிகோலன். அடுத்து பி அவுட்டோட ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம், பி அவுட்டு லெஸ் தன் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் நாட் ஏ அண்டு பி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது அந்த ப்ளஸுக்கு ஆரோட கீவேர்டு யூஸ் பண்ணணும், ஆர் மறுபடியும் அடுத்தவோட டேர்மோடது ப்ராக்கெட்டில் நாட் ஏ அண்டு பி இன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது ஆறு ப்ராக்கெட்டில் பி அண்டு பிஇன் பிஇன் போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி செமிகலன் போட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம சேவ் பண்ணணும், சேவ் ஆல் கொடுத்துடலாம். அடுத்து எரர் இருக்கலன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு சிந்தசைஸ் எக்ஸ்எஸ்டியில் செக்ஸ் இண்டெக்ஸை டபுள் கிளிக் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணலாம். பாருங்கள் செக்ஸ் இண்டெக்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, அதாவது எரர் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அதாவது ஃபுல் சப்ராக்டரோட ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. அடுத்தது ஃபோர் பிட் சப்ராக்டரோட ப்ரோக்ராம் எழுதணும். அதுக்கு ஃபுல் சப்பில் போய் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ சோர்ஸ் வரும், நியூ சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு விஹெச்டிஎல் மாடலை செலக்ட் பண்ணிக்கணும். விஹெச்டிஎல் மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணும், ஃபோர் பிட் சப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆட் டு ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல இன்புட் வேரியபிள் அவுட்புட் வேரியபிள்லாம் நம்ம இங்கே கொடுக்கணும், ஏ பி பிஇன் அப்படிங்கிறது இன்புட்டு, அடுத்து டிஃப்ஃபு
பி அவுட் அப்படிங்கிறது அவுட்புட்டில் கொடுக்கணும். டிஃபையும் பி அவுட்டையும் அவுட்புட்டில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஏ பி டிஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைஸில் கொடுக்கணும். அதாவது A0, A1, A2, A3ன்னு இருக்குது. அதனால் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3-0 நான் மாற்றணும். அதனால் 3 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டேன். அடுத்து ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் பிஹேவியர் ஆஃப் ஃபுல் சப்பில் நம்ம எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு காம்பனண்ட் நம்ம வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். காம்பனண்ட்டு ஃபுல் சப்பு ஈஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்பில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம், இன்புட் வேரியபிள் அவுட்புட் வேரியபிள் நம்ம கொடுக்கணும். ஏ பி பி இன்னு இதெல்லாம் வந்து இன்புட் வேரியபிள், அதனால் இன்னு எஸ்டிடி அண்டர் ஸ்கோர் லாஜிக் செமிக்கொள்ளார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவுட்புட் வேரியபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப் பி அவுட்டு, டிஃப்பு பி அவுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் வேரியபிள், அதனால் டிஃப் பி அவுட்டு கோலன் அவுட்டு எஸ்டிடி அண்டர் ஸ்கோர் லாஜிக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிக்கொள்ளன் போட்டுடலாம். இப்போ காம்பனண்ட் இந்த இடத்துல முடியுது, அதனால் எண்டு காம்பனண்ட் போட்டுடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்ராக்டோட ப்ரோக்ராம் எடுத்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த காம்பனண்ட் எல்லாம் அதில் போட்டுக்கிட்டோம். அடுத்தது சிக்னலு டிங்கிற ஒரு வேரியபிள் நான் வாங்கியிருக்கேன். எஸ்டிடி அண்டர் ஸ்கோர் லாஜிக் அண்டர் ஸ்கோர் வெக்டர். அந்த டிங்கிற வேரியபிளோட D0, D1, D2ன்னு இருக்குது. அதனால் 2-0 நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பிகின்குள்ளே ப்ரோக்ராம் எழுதணும். பிகின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா X1, X2, X3, X4 அப்படிங்கிற 4 பாயிண்டில் நம்ம எழுத போகிறோம். அதாவது X1ங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம். X1 கோலன் ஃபுல் சப்பு போர்ட் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா X1ஓட இன்புட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா A0, B0, அடுத்தது பி இன்னு, அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப் ஆஃப் 0, அடுத்தது டி ஆஃப் 0 சிக்னலு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகலன் போட்டோம் அப்படின்னா X1 முடிஞ்சிச்சு. இதேமாதிரி பார்த்திங்கன்னா X2ஓடது, X2, X3ஓடது, X4ஓடது நம்ம எழுதணும். X2ஓடது எழுதுறப்ப வந்து பார்த்திங்கன்னா X2 ஃபுல் சப்பு போர்ட் மேப்பு, இன்புட் வந்து பார்த்திங்கன்னா A1, B1, D0, அதாவது D0ங்கிற சிக்னலு. அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா டிஃப் ஆஃப் 1, D1ங்கிற சிக்னலு, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகலன் போட்டுடலாம். அதுக்கடுத்தது X3ஓடது பார்க்கலாம். X3 கோலன் ஃபுல் சப்பு போர்ட் மேப், இதோட இன்புட் பார்த்தோம் அப்படின்னா A2, B2, D1ங்கிற சிக்னலு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவுட்புட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப் ஆஃப் 2, கமா அடுத்தது D2 அப்படிங்கிற சிக்னலு, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு முடிச்சுக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் செமிக்கொள்ளன். அடுத்து X4ங்கிறதுக்கு நம்ம எழுதுகிறோம். 4வது ஃபுல் சப்ராக்டருக்கு X4 கோலன் ஃபுல் சப்பு போர்ட் மேப்பு, இதோட இன்புட் பார்த்தோம் அப்படின்னா A3, B3, D2ங்கிற சிக்னலு. அடுத்தது அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா டிஃப் த்ரீ, அடுத்தது பி அவுட்டு, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிக்கலன் போட்டுடலாம். இப்போ ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி முடித்தாச்சு. சேவ் பண்ணணும். சேவ் பண்ணியாச்சு. எரர் இருக்கலையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு சிந்தசைஸ் XST-ல செக்ஸ் இண்டெக்ஸை டபுள் கிளிக் பண்ணணும். செக்ஸ் இண்டெக்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ போர்ட் மேப் பாருங்கள். X1, X2, X3, X4 அப்படிங்கிற 4 பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம டெஸ்ட் பெஞ்ச் வேஃபார்ம் நம்ம பார்க்கலாம். அப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ சோர்ஸு கிளிக் பண்ணணும். இதில் டெஸ்ட் பெஞ்ச் வேஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பெஞ்ச் வேஃபார்முக்கு ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணும். ஏதோ ஒரு ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் சப் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபைல் நேம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆட் டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் வந்து 2 ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நம்ம 4-bit சப்புங்கிறது தான் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது காம்பினேஷன்ஸில் தான் நம்ம இன்புட் கொடுப்போம். சிக்னலோட டைமிங் வந்து 1000 வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் இன்புட் அவுட்புட்டில் நம்ம செட் பண்ணணும். பி இன்னு அங்கங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கொடுத்துருக்கேன், சில இடத்துல 0 கொடுத்துட்டேன். இப்போ ஏங்கிற இன்புட்டு பிங்கிற இன்புட்டெலாம் நான் கொடுக்குறேன். அதாவது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் வரும், அதில் நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா செட் ஆயிரும். ஏவோட இன்புட்டையும் பியோட இன்புட்டையும் கொடுக்குறோம்.
எங்கே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதிலிருந்து அந்த வேல்யூ நம்ம கொடுக்குற வேல்யூ அங்கே வந்துடும். பாருங்கள் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பிஹேவியரல் மாடல் மாற்றணும். அதாவது பிஹேவியரல் சிமுலேஷன் மாற்றிட்டு அந்த டெஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸில் போயிட்டு ஜைலிங்ஸ் ஐஎஸ்சி சிமுலேட்டரில் சிமுலேட் பிஹேவியரல் மாடலில் டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் அவுட்புட் வந்துருச்சு. செக் பண்ணி பார்க்குறதுக்கு மார்க்கர் எடுத்துக்கலாம். பாருங்கள் 1000 வரலாம் வந்துருச்சு. மார்க்கர் எடுத்துக்கிட்டேன், சிங்கிள் மார்க்கரு. செக் பண்ணலாம், 9-2 போச்சுன்னா 7, அதேமாதிரி பார்த்திங்கன்னா 5-2 போச்சு அப்படின்னா 3. அடுத்தது 5-3 போச்சு அப்படின்னா 2, அதில் பிஇன்னுங்கிறத ஒன்று போச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 1. 7-3 போச்சு அப்படின்னா 4, அதில் பிஇன் 1 இருக்கனால 1 போச்சு அப்படின்னா 3. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று என்ன ஆகுது அப்படின்னா சப்ராக்ட் ஆகுது. அதாவது ஏல இருக்கிற ஏ மைனஸ் பி மைனஸ் பிஇன்னு ஏல இருக்கிற மதிப்பு என்னாகும் அப்படின்னா ஒவ்வொன்று என்னாகும் பியோட மதிப்பில் சப்ராக்ட் ஆகும், பிஇனோட மதிப்போட என்னாகும் அப்படின்னா சப்ராக்ட் ஆகும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்லேயும் பி அவுட்லேயும் கிடைக்கும். அடுத்து நம்ம வேல்யூ கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பார்க்கலாம். அதாவது ஏவோட வேல்யூ கம்மியாகவும் பியோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாகவும் கொடுத்து அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் செக் பண்ணுறப்ப பாரோ அவுட் வந்து பார்த்திங்கன்னா 1 வேல்யூ கிடைக்கும். பாருங்கள் செக் பண்ணலாம். பாருங்கள் செக் பண்ணலாம், 9-2 போச்சுன்னா 7. அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9-10-0 அப்படிங்கிறப்ப பாரோ அவுட் வந்து பார்த்திங்கன்னா 1 வேல்யூ வந்துருச்சு. சரிங்களா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4-bit ஃபுல் சப்ராக்டரோட டெஸ்ட் பெஞ்ச் வேஃபார்மு. இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டிட்டோம்னா அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.